Welcome to this program. Today we are going to discuss about the expected cutoff mark new analysis. Ipa yerkaneve nama cutoff analysis kuduthirundom. Ipa answer key question paper answer key la students ku theriy varudhu. On the basis of this the answer key we collected, that is the cutoff mark for 100 students. On the basis of the survey, we have recommended today the expected cutoff mark for the different category. இப்ப இந்த ரிசல்ட் அனாலிசிஸ்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு, மகிழ்ச்சியான செய்தி இருக்கு, எல்லாரும் இதை ஏத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமாக என்னென்னா, கொஸ்டின் ஈஸி, அதனால் கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப அதிகமாக வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஏற்கனவே முன்னால் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 150 வரலாம் என்ற ப்ரிடிக்ஷன் நான் கொடுத்துருந்தேன். அதே போல தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டும் அந்த ப்ரிடிக்ஷனை அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணியே இருக்குது. ஒரு முக்கியமான செய்தி, கொஸ்டின் ஈஸின்னு யார் சொன்னாங்களோ அவங்களாம் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. கேர்லெஸ் மிஸ்டேக், தெரிஞ்சும் ஆன்சரை தப்பாக எழுதிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான நியூஸ். இதனால் நிறைய கட் ஆஃப் மார்க் வந்து குறைந்துருக்கு, கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட குறைவாகத்தான் இருக்கிறது. அதிகமான மதிப்பெண் வாங்கிய நபர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த அனாலிசிஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உண்மை தெரிய வரும். ஆனால் இது மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தனக்கு கடந்த 2 நாட்களாக மாணவர்கள் எங்கிட்ட கேட்குற கேள்வி, அதாவது கடந்த 2 நாட்களாக மாணவரிடம் எங்கிடம் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு இத்தனை மார்க் கிடைக்கும், எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா, நான் இந்த தேர்வில் வெற்றி பெறுவேனா என்ற கொஸ்டின் வருகிறது. அவர்கள் தான் பெற்ற மார்க்கில் மிகவும் கான்ஃபிடென்ஸாக உள்ளார்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கவர்மெண்ட் கீ விடவில்லையே, மாணவர்கள் எப்படி தனக்கு இத்தனை மார்க் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதை அனலைஸ் பண்ணி போகும்போது நிறைய மாணவர்கள் கொஸ்டினை அனுப்பி இதுக்கு என்ன ஆன்சர்னு எனக்கு நிறைய மாணவர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு ஆன்சரும் நான் அனுப்பியுள்ளேன். நானும் ஒரு கீ ப்ரிப்பேர் பண்ணியுள்ளேன். இன்னும் ஒரு தினங்களில் அந்த பாலிடெக்னிக் எக்ஸாமினுடைய கீ இன்னும் 1-2 நாட்களில் உங்களுக்கு தெரிய வரும், விடப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அது தயாராக கொண்டு இருக்கிறது. மாணவர்களிடம் கேட்டபோது நீங்கள் கான்ஃபிடென்ஸாக சொல்கிறா என்று கேட்கும்போது, எங்களுக்கு இத்தனை மார்க் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொன்ன அடிப்படையில் நான் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமிக்க ஒரு அதிசய செய்திகள் நம் காதில் வந்து விடுகின்றன. உண்மையிலேயே மாணவர்களை பாராட்ட வேண்டும். ஒரு மாணவன் கான்ஃபிடென்ஸாக சொல்கிறார், எனக்கு 150 குறையாமல் கிடைக்கும் என்று சொல்கிறார். இன்னொரு மாணவர் 145 கிடைக்கும் என்று சொல்கிறார். இப்படி தன்னுடைய மார்க் கிடைக்கும் என்று கான்ஃபிடென்ஸாக சொல்கிறார் அவரை நாங்கள் நம்புகிறோம். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படை. மாணவர்கள் கொடுத்த மார்க் மதிப்பெண்கள் அவர்கள் நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும். அந்த தந்த மார்க்கினுடைய அடிப்படையில், அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த அனாலிசிஸினுடைய ரிசல்ட்டை நான் வெளியிடுகிறேன். இதில் பார்க்க வேண்டிய முக்கிய செய்தி இதுதான் முக்கியம். எனக்கு கிடைத்த அனாலிசிஸ் படி, டேட்டா படி, கிட்டத்தட்ட 100 மாணவர்களிடம் இந்த சர்வே நடத்தப்பட்டு மாணவர்களிடம் மதிப்பெண் வாங்கப்பட்டது. இதில் 130-145 வரைக்கும் சொன்ன மாணவர்களின் எண்ணிக்கை குறைவுதான்.
மற்ற மாணவர்கள் சொன்ன மார்க்கையும் நான் இங்கே கொடுத்திருக்கிறேன். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த அனாலிசிஸை விடுறோம். இந்த அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்க முடியுமா? கவர்மெண்ட் ஆன்சர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சு இந்த மார்க் கிடைக்கும் என்று மாணவர்களுடைய நம்பிக்கையை வைத்தது அடிப்படையில் நம்ம செய்கிறோம். ரெண்டு மார்க் கூடலாம், ரெண்டு மார்க் குறையலாம், இப்படி தான் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்கின்ற மார்க்கினுடைய அடிப்படையில் இந்த அனாலிசிஸினுடைய ரிசல்ட் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த அனாலிசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் நமக்கு பிஜிடிஆர்பினுடைய வேக்கன்சிஸ் எத்தனை இருக்குது நீங்கள் ஏற்கனவே அறிவிங்க. டோட்டல் வேக்கன்சி 1058 சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த பரீட்சை எழுதினவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா நியர்லி 130,000 மேலேன்னு சொல்கிறாங்க. டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வேக்கன்சியை விட நியர்லி 150 times 200 times அப்ளிகேஷன் வந்திருக்கு. மாணவர்கள் பரித்தளிப்பார்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னால் த வேக்கன்சி இன் கெமிஸ்ட்ரி 84. இந்த 84 பேருக்கு எக்ஸாம் எழுதினருடைய எண்ணிக்கை 10,300 மேலே சொல்கிறாங்க. 10,300 மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட்டி குறைச்சி பார்த்தோம்னா மோர் தென் 125 times மாணவர்கள் எழுதியிருக்காங்க. 84 வேக்கன்சிக்கு 10,000 பேர் எழுதியிருக்காங்கன்னா 125 மடங்குக்கு மேலே அப்ளிகேஷன் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்காங்கும் போது போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என்று தெரிகிறது. இதில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு சீட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் 84, ஜெனரல் கேட்டகரிக்கு 27, பிசிக்கு 22, பிசிஎம் 3, எம்பிசி வந்து 16, அதில் எம்பிசி ப்ளஸ் டிஎம்சி 16, எஸ்சி 15, எஸ்டி 1. இது எல்லாத்தையும் கூட்டிக்கினா 84 சீட்டு வருது. அப்போ பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனில் குறைந்த அளவு தான் வேகன்சி இருக்குது, 84 தான். இந்த 84 பேருக்கு 84 சீட்டுக்கு 10,300 மேலே போட்டிடுகிறார்கள். அப்போ காம்படிஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ அவங்க சொன்ன மார்க்கினுடைய அடிப்படையில் நம்ம வந்து எத்தனை கட் ஆஃப், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃப் மார்க்குங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சர் நம்ம என்ன பாயிண்ட்னா எடுத்துக்கிட்டோம், அது முக்கியம். வி டேக் தி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் 100 ஸ்டூடெண்ட், 100 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சர்வே எடுத்துக்கோம். அவங்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும், 135 150 கிடைக்குமா, 135 125 கிடைக்குமா, 110 125 கிடைக்குமா, 90 100 கிடைக்குமா, இந்த 4 கேட்டகரி நம்ம கேட்டிருக்கோம். இந்த 4 கேட்டகரியும் எப்போ கேட்கணும்னா அவங்க ஆன்சர் கீயை ரிசீவ் பண்ணி ஆன்சர் ஷீட்டை பார்த்து அவங்க ஆன்சரை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கப்பட்டது. அவர்களும் கரெக்டான ஓரளவுக்கு தங்களால் முடிந்த அளவு மார்க்கை வந்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மார்க்குக்கு நம்ம செலக்ட் ஆகுமா, என்ன ஒவ்வொரு கம்யூனியில் கேட்டகரிக்கும் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவங்களுடைய மனதளவில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மனம் ரிசல்ட் வந்தாச்சு, அவங்க நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று மனம் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அவர் இதயத்தில் கேட்கக்கூடிய அந்த லப்டப் சத்தம் நம்முடைய காதில் வந்து விழுகிறது. உண்மையிலேயே அவர்களுடைய எதிர்பார்ப்பு வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். வெற்றி நிச்சயம்.
ஒன்று மட்டும் உறுதியாக நம்புங்கள், யார் கடினமாக உழைத்திருக்கிறார்களோ அவருக்கு வெற்றி நிச்சயம் என்பது உறுதி செய்யப்படுகிறது. நிச்சயமாக நான் பார்த்தவரை ஒரு மாணவன் எனக்கு 150 மார்க் கிடைக்கும் என்று சொன்ன மாணவன் பற்றி எனக்கு நல்ல தெரியும். அவன் 12 யூனிட்டுக்கான தேர்வுகளையும் எழுதி அதற்கான பதிலையும் எனக்கு அனுப்பினான். அது மட்டுமல்ல, அதே மாணவன் ஒவ்வொரு தேர்விலையும் அவருடைய மார்க் வந்து கூடிக்கொண்டே வந்தது. அதே மாதிரி 2 மாடல் எக்ஸாம்லேயும் அவர் எழுதினார், அதிலேயும் அதிகமாக மார்க் பெற்றார். அதனுடைய அடிப்படையில் அவனுடைய செயல்முறைகள் எனக்கு நன்றாகவே தெரியும். அவன் சொல்லக்கூடிய மார்க்கையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதே மாதிரி எல்லா மாணவர்களும் தனக்கு அதிகமாக மார்க் கிடைக்கும் என்று பொய் சொல்ல மாட்டார்கள். ஒரு மாணவன் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார், 150 கிடைக்குமா என்ற கேள்வியை ஒரு மாணவர் என்னிடம் கேட்டார். நான் எப்படி சொல்ல முடியும், 145 கிடைக்கலாம், 155 கிடைக்கலாம். மாணவன் சொல்வதன் மீது மாணவர்களுடைய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அவர்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அடிப்படையில் உங்கள் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக இந்த ரிசல்ட் அனாலிசிஸை நான் வெளியிட இருக்கிறேன். இதில் ரேஞ்ச் இன்பிடுவீன் 135 to 150 என்று சொன்னவங்க மொத்தம் 10% இருக்கிறாங்க, 100 மாணவர்களில் 10%. இது 190க்கான மார்க். அதுக்கடுத்து 125 to 135 அப்படின்னு சொன்னவங்க 40%, 110 to 125 அப்படின்னு சொன்னவங்க 30%, 90 to 100 சொன்னவங்க 20%. இப்போ இதுதான் அனாலிசிஸ். இந்த ஹையஸ்ட் மார்க் இன்பிடுவீன் 135 to 150 10% தான் சொன்னாங்க. அதுக்கடுத்து த லோயஸ்ட் மார்க் இன்பிடுவீன் 90 to 110 20% சொல்கிறாங்க. இப்போ இந்த மார்க் அனாலிசிஸை வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை வேகன்ஸி இருக்குது, எத்தனை மார்க் கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற செய்தியை நம்ம இங்கே சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கிறது ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்தவரையில், ஜெனரல் டேனை பொறுத்தவரையில் மொத்தம் 27 சீட் இருக்குது. அப்போ 27 சீட்டுலேயும் அதிகமான மார்க் வாங்குறவர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. அதனால் நான் கட் ஆஃப் மார்க் எப்படி பேஸ் பண்ணுறேன்னா 129 to 150 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். 27 சீட்டுக்கு கேட்டகரி ரேஞ்ச் ஃப்ரம் 129 to 150. ஏன் இவ்வளோ வைடு ரேஞ்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு கேட்கலாம். அதிகமான மார்க் எடுத்தவர்கள் குறைவாக தான் இருக்கிறார்கள், 10% தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம சொல்ல வேண்டியது, இந்த ஜெனரல் கேட்டகரியில் மொத்தம் 14 முதல் சீட்டு 14 அவங்களுடைய ரேஞ்ச் என்னென்னா கிரேட்டர் தென் 135 அந்த சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஜிடி தமிழ், இதுக்கு 4 போஸ்ட் இருக்குது. இவங்க 132க்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா இது வரலாம், இந்த போஸ்ட்டில் கிடைக்கலாம். ஜெனரல் கேட்டகரி ஃபார் உமன், அதில் 7 சீட் இருக்குது, 7 போஸ்ட் இருக்குது. 130க்கு மேலே எடுத்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜெனரல் கேட்டகரி ஃபார் உமன் தமிழ், 2 சீட் இருக்குது, அவங்க 129க்கு மேலே எடுத்தால் வரலாம். அப்போ இதில் 27 பேரை நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம், 14, 4, 7, 2 இதுதான் கேட்டகரி. இந்த கேட்டகரியினுடைய அடிப்படையில் தான் நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ பொதுவாக 129 to 150 மார்க்குள்ளே கிடச்சதுன்னா அவங்களுக்கு ஓசி கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் 140 to 150 எடுத்தவங்க இந்த 100 பேரில் 2 அல்லது 3 பேர் தான் வராங்க. அது அடிப்படையில் தான் நம்ம அந்த ரேஞ்சை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம், 129 to 150 கொடுத்துருக்கோம். இதுதான் ஜெனரல் கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க், சிடிக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கு. இந்த மார்க் எடுத்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். அடுத்த கேட்டகரி பிசி. இந்த கேட்டகரிக்கு நாங்கள் வச்சிருக்க மதிப்பெண் 125
இல்ல டோட்டல் வேகன்சி எவ்வளோனா 22. இந்த 22லேயும் 4 டிவிஷன் இருக்குது. பிசிக்கு 12, பிசிடி தமிழுக்கு 3, பிசி உமன் 5, பிசி உமன் தமிழுக்கு 2. இந்த கேட்டகரி வைக்கும்போது அங்கே 129 விட்டுருந்தோம், 125லேருந்து 128 கிடச்சது இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிசியில் 12 பேர் இருக்குது, அவங்களுக்கு இந்த ரேஞ்ச் இஸ் 127 to 128 இருந்ததுன்னா இந்த 12 போஸ்டில் கிடைக்கலாம். பிசி தமிழில் கிரேட்டர் தென் 125, 2 மார்க் நான் குறைக்கிறேன், ஏன்டா தமிழ் மீடியம் படித்தவங்க கம்மியாக இருப்பாங்க, அதனால 125 இருந்தால் பிசி தமிழில் கிடைக்கலாம். அதேமாதிரி பிசி உமன் கோட்டா, இந்த உமன் கோட்டாவை பொறுத்தவரையில் 126 to 127, இதில் கிடைக்காதவங்களுக்கு இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 126 to 127 இருந்ததுன்னா பிசி உமனில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசி உமன் தமிழில் கிரேட்டர் தென் 124 இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இன் ஜெனரல் 125 to 128 இருந்ததுன்னா, மார்க் ரேஞ்ச் இருந்ததுன்னா பிசி கோட்டாவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த மார்க் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். Congratulations to all. அடுத்து கட் ஆஃப் மார்க் ஃபார் பிசிஎம். பிசிஎம்க்கு வந்து 3 சீட்டு தான் இருக்குது. இந்த 3 சீட்டுக்கு அங்கே ரேஞ்ச் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்னா 121 to 122, ஒரு மார்க் வித்தியாசம்தான், 3 சீட்டு இருக்குது. அதனால் பிசிஎம்முக்கு 1, அதுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் 121 to 122. அதுக்கடுத்து பிசிஎம் தமிழ், அதில் ஒரு போஸ்ட் இருக்குது, 120க்கு மேலே கிடைச்சா வாய்ப்பு அதிகம். அதுக்கடுத்து பிசிஎம் உமன், இதில் ஒரு போஸ்ட் இருக்குது, இதுக்கும் சேம் கட் ஆஃப் மார்க் 121 to 122. இந்த ரேஞ்சில் கிடைச்சா இந்த கேட்டகரியிலையும் கிடைக்கலாம், இந்த கேட்டகரியிலையும் கிடைக்கலாம். அதனால் 3 போஸ்ட்டுக்குள்ளே வாய்ப்பு. இங்கே கட் ஆஃப் மார்க் 121 to 122, இதில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்புவோம். அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். அடுத்து எம்பிசி, எம்பிசியில் வந்து 16 சீட்டு இருக்குது. இந்த 16ல எம்பிசிக்கு 9, டிஎன்சிக்கு 7, இந்த ரெண்டும் சேர்த்து தான் 16. அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து பிசியை விட கொஞ்சம் குறையா இருக்கலாம், 123 to 126 அப்படிங்கிறது கட் ஆஃப் மார்க்குடைய ரேஞ்ச். இதில் எம்பிசிக்கு 9 பேர் இருக்கிறாங்க, இந்த 9 பேரில் 125 to 126 வரைக்கும் கிடைச்சா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் போட்டிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் வந்து போத் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு தான், 9 + 7, 16 சீட்டுக்கு தான் நம்ம கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம். எம்பிசி தமிழாக இருந்ததுன்னா 2 போஸ்ட் இருக்குது, அதுக்கு வந்து 125க்கு மேலே இருக்கணும். எம்பிசி உமன் 4 போஸ்ட் இருக்குது, 124 to 125. எம்பிசி உமன் தமிழ் ஒரு போஸ்ட் இருக்குது, 123, கட் ஆஃப் மார்க் வந்து 123க்கு மேலே இருக்கணும். ஆக இந்த 16 போஸ்ட்டுக்கு கட் ஆஃப் மார்க் 123 to 126 இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கும் பொருந்துன்னா டிஎன்சிக்கும் பொருந்தும். ஆனால் இந்த கேட்டகரியில் உள்ள 16 போஸ்ட்டில் 9 போஸ்ட்டு வந்து எம்பிசிக்கு, டிஎன்சிக்கு வந்து 7 போஸ்ட்டு. அதனால் இஃப் யூ கெட் மார்க் இன் தி ரேஞ்ச் பிட்வீன் 123 to 126, யூ வில் டெஃபினெட்லி கெட் ஏ சான்ஸ் டு கெட் ஏ ஜாப். இங்கேயும் இந்த மார்க் பெற்ற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கங்க்ராச்சுலேஷன் டு ஆல். அடுத்த ஆஃப் மார்க் ஃபார் எஸ்சி கேண்டிடேட்ஸ், கம்யூனிட்டி வந்து எஸ்சி, அதில் 12 சீட் இருக்கு. இந்த 12 சீட்டையும் எப்படி அலாட் பண்ணா, 105 to 120 மார்க் நம்ம கொடுக்குறோம். அனாலிசிஸ் படி கட் ஆஃப் மார்க் எஸ்சிக்கு வந்து 105 to 120. இதில் இந்த 12 சீட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு 3 சீட்டு எஸ்சிஐ கொண்டு இருக்குது, அது பின்னால் சொல்கிறேன். எஸ்சி 9, 8 போஸ்ட் இருக்குது, அதுக்கு வந்து கிரேட்டர் தென் 110 இருக்கணும். எஸ்சி தமிழ் ஒரு போஸ்ட்டு, கிரேட்டர் தென் 108. எஸ்சி உமன்
two post irukku 105 to 107 appa general cut off range 105 to sorry 105 to 120 inga kuduthirukken yen ketumna idhula 120 SC candidate la 120 eduthavanga neraiya per irukranga or 4 5 per varranga adhula adanalum da the wide range kuduthirukku appo poduva 110 ku mele irundhale avangalukku kadichirum அப்போ 105 to 120க்கு இருந்தா டெஃபினிட்டா கிடைக்கும் 120 இருந்ததுன்னா அவங்களுக்கு டெஃபினிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சான்சஸ் ஆர் மோர் அதனால இந்த ரேஞ்சை இங்கே 105 to 120ன்னு கொடுத்துட்டு இங்கே 110ன்னு கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து 108 105 டு 107 எஸ்டி கேண்டிடேட் ஒரு போஸ்ட் இருக்கு அவங்களுக்கு கிரேட்டர் தென் 103 இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது 12 சீட்டு அங்கே ஒரு 3 சீட்டு இருக்குது 12 ப்ளஸ் 3 மொத்தம் அவங்களுக்கு வந்து 15 சீட்டு எஸ்டி 1 மொத்தம் 16 இங்கே எஸ்சிக்கு 12 சீட்டு தான் எஸ்சிஏக்கு வந்து 3 எஸ்டிக்கு 1 ஆக மொத்தம் 16 இப்போ எஸ்சியினுடைய கட் ஆஃப் 105 டு 120 அப்படிங்கிறத நல்லா யாவச்சுங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் Congratulations to all. நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது எஸ்சிஏ அருந்தையர் அவங்களுக்கு வந்து 3 சீட்டு அவங்களுக்கு நான் கட் ஆஃப் மார்க் அதே தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் 105 டு 110 105 டு 110 எஸ்சிஏ ஒரு சீட்டு அவங்களுக்கு கிரேட்டர் தென் 108 108க்கு மேலே இருந்து தான் கிடைக்கலாம் எஸ்சிஏ தமிழ் அவங்களுக்கு 105க்கு மேலே இருந்தால் கிடைக்கலாம் எஸ்சிஏ உமன் அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட்டு 105லேருந்து 107 வரைக்கும் கொடுக்கலாம் இப்போ இந்த டேட்டா அனாலிசிஸ் படி எஸ்சிஏனுடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் 105 டு 110 அதை நல்லா ஞாபகம் இவங்களுக்கும் இந்த மார்க் ரேஞ்ச் இருந்ததுன்னா வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் நான் இதுவரைக்கும் நம்ம அனாலிசிஸில் என்னையாருக்கு யார் யாருக்கு கட் ஆஃப் மார்க் கிடைக்கும் சொல்லியிருக்கோம் இந்த கட் ஆஃப் மார்க்கு நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சுக்கிடுங்க இன்னும் ஓரிரு தினங்களில் கவர்மெண்ட் சைட்லிருந்து ஆன்சர் கீ வரும் நான் அனாலிசிஸ் பண்ண வரையில் மேக்ஸிமம் கொஸ்டின் ஈஸி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு சில தவறுகள் இருக்குது கொஸ்டினே தவறுகளாக இருக்குது அதனால் மாணவர்களுக்கு அந்த கொஸ்டின் தவறுகளில் இருந்து பிடிடிஆர்பி அக்செப்ட் பண்ணால் ஒரு 3 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பொதுவாக சொல்லப்போனால் காம்புடேட்டர் ஆஃப் இசக்யூ டிபிடிஎக்ஸ் அதுக்கு வந்து -3Z² வரணும் அப்படி வரல 3Z² தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் 3Z² தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க அது ஒரு கொஸ்டின் ஒன்று தப்பு அதனால் அந்த கொஸ்டின் யார் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு மார்க் கொடுக்கணும் ரெண்டாம் தரம் ஆர் அண்ட் எஸ் நொட்டேஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சி டூ கார்பன் மென்ஷன் பண்ணணும் அவங்க மென்ஷன் பண்ணலை அதனால் ஒரு குழப்பமும் வரலாம் கேள்வி வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அதே மாதிரி இன்னும் 1-2 கேள்விகளும் சரியான ஆன்சர் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஹெல்மோட்ஸ் பிரெயின் மாடலில் எந்த டைப் ஆஃப் அயானிக் பேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதில் ஸ்ட்ரைட்லைன் கொடுத்துருக்காங்க பேராப்பலாக கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஸ்ட்ரைட்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் பேராப்பலாக கொடுத்துருக்காங்க அந்த 4 ஆன்சருமே தப்பு தான் அக்கார்டிங் டு ஹெல்மெட்ஸ் பிரெயின் மாடல் படி இந்த அயான்ஸுடைய பேரல் கெப்பாசிட்டராக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அது 4 சரியான ஆப்ஷன் கிடையாது இப்படி ஒரு சில கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சரியாமல் இல்லாமல் இருக்குது அதை நாளையோ நாளைக்கு அது சம்மந்தமாக நம்ம டிஸ்கஷன் வரும் எந்தெந்த கொஸ்டின்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது எந்தெந்த கொஸ்டின்லாம் சரியான ஆன்சர் இல்லை எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பாக இருக்குது இதனுடைய மாணவர்களுடைய வெல்ஃபேர் எந்த அளவுக்கு பாதிக்கும் உலகப்படிய கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் நடப்பது வந்து ஏற்க தான் அந்த தவறுகள் எல்லாம் மாணவர்களுக்கு பெனிஃபிட் அடையக்கூடியதாக இருக்கும் என்பது இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் குறைந்தது ஒரு 2-3 மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவர்மெண்ட் கீ வரட்டும் அதை வச்சு ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணி
ஆன்சர் அனாலிசிஸை டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கலாம். இப்போ இதுவரைக்கும் கொடுத்த ரிசல்ட்டை நீங்கள் மனசில் வச்சு நான் சொன்ன பாயிண்ட்டை பூரா நல்லா கேளுங்க. போன இதில் வந்து நான் ரிசல்ட் அனாலிசிஸ் போடும்போது நிறைய மாணவர்கள் அப்ரிசியேட் பண்ணாங்க, எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மகிழ்ச்சி உதவியாக இருக்கிறது. அதே போல தான் இந்த சர்வேயிலையும் மாணவர்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது. அதாவது கட் ஆஃப் மார்க் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு, ஓசிக்கு மட்டும் கொஞ்சம் கூட இருக்குது தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதிக மாணவர்கள் யார் கடினமாக உழைத்தார்களோ அவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக 84 பேர் போஸ்ட் கிடைக்க போது அவர்கள் எல்லாம் தங்களுடைய வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள். இறைவன் அவருடைய வாழ்க்கையை நல்ல சிறந்த வாழ்க்கையாகவும் அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் அமைவதற்கு உதவி செய்வான். அதற்காக நாம் பிரார்த்திப்போம். அது மட்டுமல்ல, இத்துடன் இது முடிந்துவிடவில்லை மாணவர்களே. இது ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை, இது நமக்கு ஒரு படிப்பினை. நான் சொன்ன மாதிரி யார் நல்ல அதிகமாக நல்ல படித்தார்களோ அவர்கள் அங்கங்கே சிறு தவறுகளை செய்து கொள்கிறார்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தவறுகளை எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எந்த இடத்தில் தவறு செய்கிறோம், ஏன் அவசரப்படுகிறோம், ஏன் எழுதிய பதிலை திருப்பி பார்க்கவில்லை என்ற கேள்வி உங்களுடைய மனதில் எழ வேண்டும். இந்த கேள்விகளை எல்லாம் இந்த இப்போ செய்த தவறுகளை எல்லாம் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் செய்யாமல் இன்னும் இதைவிட சிறப்பாக செய்வதற்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு வாய்ப்பு, மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அதில் நிறைய வேகன்சி இருக்குது, நியர்லி 192 பக்கத்தில் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதில் போட்டியிடும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கையோடும் செயல்படுங்கள், உங்களுடைய வெற்றியின் பாதை உங்களுக்கு கண்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பாதையிலே செல்லுங்கள். வெற்றிக்கு ஒரே வழி கடின உழைப்பு. உங்களிடம் கடின உழைப்பு இருக்குமானால் நிச்சயமாக வெற்றி வருவீர்கள். கீர்த்தி, த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஒன் இஸ் கான்ஃபிடென்ஸ், த செகண்ட் ஒன் இஸ் சின்சியாரிட்டி, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹார்ட் ஒர்க். இந்த மூணையும் உங்கள் மனசில் வச்சுங்க. இதுதான் சீக்ரெட் ஃபார் சக்சஸ். இந்த சக்ஸஸை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுங்க, நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். உங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக வேண்டியும் இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.